வணக்கம். கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கத்துடைய நிறுவனர் இரா ராஜா. நம்ம இருக்கிற இடம் வந்து சதுப்பு நில காடு. இப்போ நம்ம பார்க்குற இடம் வந்து சதுப்பு நில காடுகள். பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க. அதாவது எந்த அளவு பாருங்க, ஒரு அடர்த்தியான மரங்கள். பாருங்க, இதுதான் வந்து சதுப்பு நில காடுகள் அப்படி சொல்லுவாங்க, மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். பார்த்தீங்கன்னா எவ்வளோ அடர்த்தியாக இருக்கு பாருங்க. புதுச்சேரியில் மட்டும்தான் இவ்வளோ உயர்ந்த மரங்களை வந்து பார்க்க முடியும். இதெல்லாம் ஒரு காலத்தில் வந்து பெரிய மண் மேடுகளாக இருந்த இடம். இது பல பேருடைய சமூக ஆர்வலருடைய உழைப்பு. இது நம்ம எதிரில் தெரிகிற இடம் வந்து அரிக்கன்மேடு. அதை போகுது பாருங்க, படகு. அந்த படகு போகிற இடம் வந்து அரிக்கன்மேடு. அப்படியே நீங்கள் வந்து இந்த பகுதி பார்த்தீங்கன்னா இது ஆர்பர். இதை சுற்றி இருக்கின்ற சதுப்பு நில காடுகள். இது வந்து ஒரு மிகப்பெரிய அரணாக வந்து இருக்குது. புதுச்சேரிக்கே மிகப்பெரிய அரண் வந்து இந்த சதுப்பு நில காடுகள். பாருங்க, இதுதான் வந்து போக்குவரத்து வாய்.
தேங்காத்திட்டு பகுதியில் இந்த சதுப்பு நில காடுகளை வந்து படகு மூலமா உள்ளே போய் பார்த்துட்டு வராங்க. இது வந்து சுற்றுலாத்துறை மேம்பாட்டு மூலமா இந்த வெளி மாநில சுற்றுலா பயணிகள் இந்த சதுப்பு நில காடுகளை ஆய்வு செய்கிறவங்க அவர்களுக்கெல்லாம் வந்து இது மிகப்பெரிய ஒரு வரம். சதுப்பு நில காடுகளில் வந்து பல விதங்கள் இருக்கு. பாருங்க இந்த மரங்கள் வந்து அழகா இருக்கும். பாருங்க சதுப்பு நில காடுகளுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா இதோ பாருங்க இயற்கையாகவே பாருங்க அருகில் வந்து எவ்வளோ கண்ணு பாருங்க தானாவே. அதனால நம்ம வந்து ஒன்றும் கிடையாதுங்க. இந்த நெகிழி பாருங்க, ஒவ்வொரு இதுலேயும் நெகிழி பாருங்க. இவ்வளோ நெகிழி இருக்கிறதால இதெல்லாம் இந்த கண்ணுகள் வளர விடாத. இதோ பாருங்க எவ்வளோ பெருசு பாருங்க. இது தேங்காய் திட்டுக்கு உள்ள போற பகுதி பாருங்க எவ்வளவு அழகா தெரியும். பாத்தீங்கன்னா இதுதான் முகத்துவாரம். பாரு அந்த போட்டு போனீங்கன்னா அது அந்த போட்டுக்கு அந்தாண்ட அதுதான் முகத்துவாரம் போற வாய். அது முகத்துவாரம் போற வாய். நீங்க இப்படி வந்தீங்கன்னா இதுதான் அரிக்கன் மேடு. அது படகு போகுது பாருங்க, அரிக்கன் மேடுக்கு தான் போகுது. பாருங்க ஃபுல்லா சதுப்பு நில காடுகள் தான். சதுப்பு நில காடுகள். இப்போ நீங்கள் பார்க்குற இடத்துக்கு கீழே தான் வந்து அரிக்கன் மேடு என்கின்ற மிகப்பெரிய நகரம். ரோமனியர் வந்து வணிகம் செய்த முதல் முறையாக கடல் வழி வணிகம் செய்த முகத்துவாரத்துலேருந்து அப்படியே அருகில் இருக்க வணிகம் செய்த இடம். இதெல்லாம் சதுப்பு நில காடுகள் தான். இதன் கீழே வந்து மிகப்பெரிய ஒரு நகரம் இருக்கு. இந்த ஆற்றுக்கு அடியில் மிகப்பெரிய நகரம். பாத்தீங்கன்னா தெரியும் இதுதான் வந்து துறைமுகம், தேங்காய் திட்டு துறைமுகம். பாருங்க அழகா இருக்கும். ஆறு ஆறு சுற்றிய பறவைகள் அமர்ற இடம். காத்து பாருங்க, என் முகத்தை பார்த்தாலே தெரியும் உச்சி வெயில். சும்மா சொல்ற நினைக்காதீங்க, பாருங்க உச்சி வெயில். ஆனா பாருங்க ஒரு சொட்டு வியர்வை கூட இல்லை பாருங்க, அந்த அளவு ஒரு குளுமையான காற்று. பாருங்க ஆலமரத்துக்கு விழுதுகள் இருக்க போல இந்த மரத்துக்கும் வந்து விழுதுகள். பாருங்க விழுதுகள் வந்து நேரா வந்து தரையில ஊணுது. பாருங்க அதை விட பாருங்க, நான் சொன்ன போல அடர்த்தி பாருங்க எவ்வளவு அடர்த்தி பாருங்க. இப்ப இந்த அடர்த்தியில
நேராக உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். முகத்துவாரத்திலே தண்ணி நேராக வந்ததுன்னா இந்த அடர்த்தியில் வந்து மோதிச்சுன்னா என்ன ஆகும், ஒன்றோட ஒன்றா பிணைஞ்சிரும். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குச்சியெல்லாம் உடைக்க முடியாது. இப்போ பாருங்க வளையும், அவ்வளோதான், உடைக்க முடியாது. இப்போ பாருங்க, அப்போ என்ன ஆகுன்னா இது ஒன்றோட ஒன்றா அப்படியே ஒரு அரநாட்டம் அப்படியே ஒட்டிக்கும். ஒட்டிக்கிறதால வந்து எவ்வளோ தண்ணியாக இருந்தாலும் அப்படியே மதுளாட்டம், ஏன்னா அவ்வளோ எளிமையாகவும் பிடுங்கின்னு போக முடியாது. அதனால் நீர்நிலை பாதுகாப்பதை தாண்டி மண் வளத்தை வந்து, மண் அரிப்பை வந்து பாதுகாக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது இந்த சதுப்பு நில காடுகள். இந்த சதுப்பு நில காடுகளை வந்து வனத்துறை பாதுகாக்கணும். ஆனால் வனத்துறை வந்து கொஞ்சம் கவனத்தை வந்து சதுப்பு நில காடுகள் மேலே வந்து செலுத்தணுன்றது தான் எங்களுடைய வேண்டுகோள். ஏன்னா இன்னும் அதிகமாக வளர்க்கணும். சில இடங்களில் வந்து சுற்றுலா மேம்படுத்துகிறோன்ற பேரில் வந்து சதுப்பு நில காடுகள் வந்து அழிக்கப்படுது. அது வருத்தமாக இருக்குது. ஏன்னா சதுப்பு நில காடுகளுக்காக தான் சுற்றுலா பயணிகளே வராங்க. ஆனால் அந்த சதுப்பு நில காடுகளோடு வந்து நம்மளுடைய சுற்றுலா அந்த சிந்தனையை வந்து மேம்படுத்தலாம். யாராக இருந்தாலும், தனியாராக இருந்தாலும் சரி, அது வந்து யார் தவறுனா இது வனத்துறையோட மிகப்பெரிய தவறு. இந்த சதுப்பு நில காடுகள் வந்து பல சமூக ஆர்வலர்களால் உருவாக்கப்பட்டு காப்பாற்றப்பட்டு இன்றைக்கி வந்து இருக்குது, புதுச்சேரி முழுவதும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த நெகிழி வந்து பாருங்கள், அது பாருங்கள் எவ்வளோ நெகிழி பாருங்கள். இது கடற்கரை ஓட்டில் உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ மோசமாக இருக்கும். இந்த நெகிழியை வந்து முத தடுக்கணும். சுற்றுலா பயணிகள் வந்தாலும் போட்லேருந்து வந்து எந்த நெகிழியும் போடக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 டன் அளவு வந்து இங்கே வந்து நெகிழி வந்து உள்ளே புள்ள படிஞ்சு இருக்குது. இது வந்து இந்த சதுப்பு நில காடோடைய அழிவுக்கு வந்து இது முக்கிய பங்கு வகிக்கும். ஏன்னா அந்த ஈரத்தன்மை வந்து இது மேலே மூடி இருக்கிறதால சூரிய ஒளி படணும். சதுப்பு நில காடுக்கு சூரிய ஒளி ரொம்ப முக்கியம். இன்னொன்று, மீன் வளங்கள் அதிகரிக்கிறதுக்கு இந்த சதுப்பு நில காடுகள்லேருந்து உதிர்ந்து விழுற தழைகள், அந்த நார் சத்து, இன்னொன்று பார்த்தீங்கன்னா தெரியும், இதை பாருங்கள் கீழேயே பாருங்கள் மரத்து வேர்கள் இருக்குது பாருங்கள். இதுக்கு இடுக்கள்லாம் வந்து நிறையா பாசிகள் படியும். அந்த பாசிகளில் வந்து மீன்கள் வந்து வாழும், நண்டுகள் வாழும், எறா வாழும். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய மிகப்பெரிய கடமை. வனத்துறை வந்து விரைந்து சதுப்பு நில காடுகளை சுற்றி ஆய்வு செய்து அதை மேம்படுத்துறதுக்கும் பாதுகாக்கிறதுக்கும், சில இடங்களில் வந்து சதுப்பு நில காடுகள் வந்து அழிக்கப்பட்டிருக்கு, அந்த இடங்களில் சதுப்பு நில காடுகளை திரும்பி வளர்க்கணும். அதே போல் இந்த படகு போக்குவரத்து வந்து சில இடங்களில் வந்து எளிமையாக போய் வர முடியல. அந்த இடங்களை ஒரு இந்த ஊர் பார்த்திங்கன்னா தேங்காய் திட்டை சுற்றி நீரால் சூழ்ந்து தான் இருக்குது. அழகாக வனத்துறை சுற்றுலாத்துறை கூட இணைஞ்சி இது ஒரு அழகான போக்குவரத்தா. அதே போல் மோட்ரு போட்டு ஓட்டுறது வந்து அது இன்னும் மொதல் சதுப்பு நில காடுக்கு வந்து அழிவு. அதை மாற்று சிந்தனையாக இங்கே வந்து கெமிக்கல் எதுவும் நம்ம நீரில் கலக்காத அளவு மாற்று சிந்தனையாக இந்த இடத்துல வந்து சுற்றுலாத்துறை வந்து படகு சவாரியை மேம்படுத்திச்சுன்னா, ஊரை சுற்றி தேங்காத்திட்டு பகுதியை ஊரை சுற்றி ஒரு நீர்வழி போக்குவரத்தை உருவாக்கி எடுத்தோன்னா எந்த நாடுகளில் இருந்தாலும் ஆர்வத்தோடு இங்கே வருவாங்க. ஏன்னா பக்கத்தில் வந்து அரிக்கன்மேடு, நம்ம புதுச்சேரிக்கே வந்து புகழ் சேர்க்கின்ற இந்தியாவுடைய பெருமையான அரிக்கன்மேடு நாம் நிற்கிறோம் பாருங்கள். இதோ இந்த இடத்துக்கு கீழே இந்த செடிக்கு அந்தாண்டை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆற்றுக்கு அடியில் வந்து ஒரு நகரமே இருக்குது. அதுக்கு மேலே வந்து சிதலமடைந்த சில இடங்களை நம்ம வந்து பார்க்கலாம், அந்தாண்ட இருக்குது. இப்போ இவ்வளோ ஒரு அற்புதமான இடத்த வந்து புதுச்சேரி அரசு பாதுகாக்கணும், சுற்றுலாத்துறை மேம்படுத்தணும், இந்த சதுப்பு நில காடுகளை பாதுகாக்கணும். எண்ணற்ற உயிரினங்கள், பறவைகள் வந்து நீங்கள் கேட்கலாம் எவ்வளோ பறவைகள் கூடு கட்டி இங்கே உயிர் வாழுது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தொபருங்க எவ்வளோ வேர்வையே இல்லாமல் உச்சி வெயில் மண்டையை புலகுது வெளியே, இதை தாண்டன்னா. ஆனால் இங்கே குழு 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 குழுன்னு ஏசி அறையில் இருக்கிற போல் இருக்குது. அதனால் புதுச்சேரி அரசும் சுற்றுலாத்துறையும் மேம்படுத்த வேண்டும். பொதுமக்களாகிய நாம்களும் சதுப்பு நில காடுகளை பாதுகாப்போம் என்று உறுதியேற்கின்றோம். என்றும் இயற்கை பணியில் கலாம் விதைகளின் விருச்சம் சமூக இயக்கத்தின் நிறுவனர் இராஜா. பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மரங்கள் வந்து அழகாக இருக்கும்.
பாருங்க இந்த காய்கள், காய்கள் கீழே அழகா. தண்ணீர்ல பட்டு இதெல்லாம் ஆளி ஓ